Hi friends, welcome. Welcome to Honey Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி பூண்டு சாதம் பார்க்க போறோம். இந்த பூண்டு சாதம் ரொம்ப சிம்பிளானது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தியான ஒரு லஞ்ச் ரெசிபியும் கூட. இதுக்கு வந்து நீங்க நார்மலா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்ல ஒரு அப்பளமோ வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப போதுமானது, ரொம்ப டேஸ்டியானதும். வாங்க இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல சாதம் வடிச்சு அதை ஆற வச்சு இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 10-12 பூண்டு பண்ணி எடுத்துருக்கேன். அதோடதே காஞ்சி மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஃபைன் பேஸ்டாக அரைக்கணும்ல, குறைக்கிறப்பாக அரைச்சாலும் ஓகே தான். இப்போ அரைச்சி தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு, இது நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு. இதில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் நீல வாக்கில் இருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய நோய் சக்தி பொருட்களெல்லாம் வந்து நிறைய நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கின பூண்டு சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் போல நல்லா நம்ம கடிக்கும் போது, சாப்பிடும் போது, கடிப்படும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம் சேர்த்து. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா மணிக்கோணம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இதை வந்து வதக்கும் போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கணும், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வடித்து ஆரம்பிச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கிளறும் போது நல்லா உடஞ்சிடாமல் நல்லா கிளறிட்டா நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆகும். இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே ஒரு 2-3 வெரைட்டி போட்டிருக்கேன் பொட்டேட்டோ ஃப்ரை. லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு சாதாரணமாக அப்புறம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.